كاليد بانا دي باقر دو جنبهم بي باري در باقرم بي بيندر برموغ برسط يدسم بي بي بيمانم رتا حتى هاب جاي عزي كيدا بستجا سدا غمبا وسيا دين هرم كدواغم سبوني بورغم سلطة سرباري غرباغم آندرا ولا آجنے ولی بڑھ جارتی پراسر سمیتین اور نول رکھے அதுல ஆஞ்சநேயரை பத்தி சில கதைகள்லாம் இருக்கு. ஆனந்த ராமாயணம் அப்படின்னு ஒரு ராமாயணம் உண்டு, அதுல சில கதைகள் இருக்கு. ஆஞ்சநேய சுவாமி பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு அங்கங்க பிரதிஷ்ட பண்ற. இந்த பஞ்சமுக ஆஞ்சநேய பிரதிஷ்ட பண்றதுக்கு ஆதாரமான ஸ்லோகம் இப்பாடி என் சொன்ன ஸ்லோகம். இளம் சூரியனின் ஒளி எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒளியை உடையவனாயிருக்கின்ற ஆஞ்சநேய சுவாமியை நினைக்க வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, தேவாரி தர்ப்பகம், தேவர்களின் பகைவராயிருக்கின்ற அசுரர்களுடைய ஆற்றலை எல்லாம் இல்லாமல் செய்பவர். அது மாத்திரமல்ல, தேவேந்திர பிரமுக பிரசஸ்த யசசம், தேவேந்திரன் முதலான நம்ம யார யாரெல்லாம் பெரியவா நினைச்சுட்டு இருக்கோமோ வாஸ்தவசுக்கள் அவ எல்லாருடைய பெருமை இருக்கோ, அந்த பெருமையெல்லாம் ஒன்ன சேர்ந்த ஒரு பெருமை யாருக்கு உண்டுன்னா ஆஞ்சநேய சுவாமிக்கு உண்டு. தேவீபியமானம் ருச்சாகம், தன்னுடைய சுய ஒளியினால உலகம் முழுவதற்கும் ஒளியை ஊட்டிக் கொண்டிருப்பவர் இந்த ஆஞ்சநேய சுவாமி. அவருக்கு 10 கரங்களாம். ஹஸ்தாப்ஜை அசி கேத புஸ்தக சுதா கும்ப, கரங்கள்ல என்ன இருக்குன்னு சொன்னா, ஒரு கரத்துல கத்தி இருக்கு, ஒரு கரத்துல கேடயம் இருக்கு, ஒரு கரத்துல புஸ்தகம் இருக்கு, ஒரு கரத்துல அமிர்த கலசம் இருக்கு, இன்னொரு குசாதீன தர்பம் எல்லாம் இருக்கு, இன்னொரு கையில ஹரம் கலப்பை இருக்கு, இன்னும் கத்தி இருக்கு. இந்த கத்தி வேற, அந்த கத்தி வேற, அப்படிங்கிறது குத்துவாள். கத்வாங்கம்ன்றது நீளமாக்குற கத்தி. பூனி பூதுகம், இவைகளெல்லாம் தரித்தவளா இருக்கின்ற அந்த ஆஞ்சநேய சுவாமி சர்வாதி கர்வாபகம். நமக்கு எதிரிகள் யாராவது இருந்தாலும்னா அவளுடைய கர்வங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த வழக்கம் ஆந்திராவில் உண்டு. அதனால்தான் ஆந்திராவில் தனி ஒரு இடம் ஆஞ்சநேய சுவாமிக்கு. அதே மாதிரி சுபர்ச்சலா அப்படின்னு சூரியனுடைய பொண்ணா, அந்த சுபர்ச்சலாந்த பொண்ணை ஆஞ்சநேயர் கல்யாணம் பண்ணினார் அப்படின்ற ஒரு செய்தி கூட இந்த பராசர சம்பரியில் உண்டு. ஏன்னா ரெண்டு கோவில் இருக்கு, அங்கே ஆஞ்சநேய சுவாமி தர்மபத்னியோடு பேச சாதிக்கிறார். நான் அந்த கோவில் பிரதிஷ்டைக்கு போயிருந்தேன். எனக்கு சந்தேகம், பிரம்மச்சாரியாச்சே எப்படின்ட்டு சுபர்ச்சம் அப்படிங்கிறத கல்யாணம் பண்ணிட்டாருந்த. ஒன்றும் இல்லை, சூரியனுக்கு எதிரே இருந்து 9 வியாகரணங்களையும் கத்துட்டார். அந்த சூரியனுடைய வர்ச்சஸ் இருக்கு இல்லையா, அது ஆஞ்சநேயர்ல 15 தான் அர்த்தம். சூரியனுடைய அளவுக்கு அதிகமான தேஜஸ் இவனிடத்த படிஞ்சது. அதனால தேஜஸை பெண்ணாக்கி அந்த பெண்ணை இவர் அழைத்து கொண்டார் அப்படின்னு உள் உரை பொருள். அதை என்ன பண்ணா, இவ பெண்ணை உருவமாக்கி அது நம்ம பண்ற காரியங்கள். அதை உண்மையிலேயே சூரியனுடைய வர்ச்சஸ் ஆசீர்வாதமானது ஆயுஷ் மந்தம் வர்ச்சஸ் மந்தம் சொல்ல முடியோ, அந்த வர்ச்சஸ் அப்படியே வந்தது இவரிடத்துல. அப்படியேப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி நமக்கு யார் யார் எல்லாம் அவளுக்கு தெரியுன்ற கர்வத்தினால நமக்கு தீங்கு இழைக்கிறாரோ, அந்த தீங்குகளை எல்லாம் அழிக்கிறதுக்காகவே இந்த ஆயுதங்களை எல்லாம் வச்சுட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி நம்மை காப்பாற்றட்டும். ஆஞ்சநேய சுவாமி தவம் பண்ணிட்டு இருக்கார் இன்னும். வாமே ஜானு நிவாம ஜாதும் அபரம் இடத்துக்கு தான் இருக்க,
அந்த தலையில ஊன்ட்டு மற்றொரு கால அந்த இடது கால தொடை இருக்கும் இல்லையோ அது மேல வச்சுட்டு ஞானாக்கிய முத்ரான்விதம் ஞான முத்திரை கையில் வச்சுட்டு சித்தேசேகலை என்னதோ நமது இதயம்ன்றது இருக்கு இல்லையா அதில் இருக்கிறவன் முனிகனைகி முனிவர்களுடைய நெஞ்சத்தில் இருக்கிற அவன் அத்தியாத்ம தக்ஷேக்ஷிரா உள்பக்கமாக பார்க்கின்ற பார்வையுடையவன் பார்வை ரெண்டு விதம் உண்டு வெளியில பார்க்கிறோம் உள்ள பார்க்கறது இல்லை பகவான் நம்ம வெளியில பார்த்து சேவிக்கிறோம் அந்த தியானமா இருக்கிற பகவானை பார்க்கிற ஆற்றல் ஞானிகளுக்கு மாத்திரம்தான் உண்டு இது உள்ளுக்குள்ளேயே இருக்கிற பகவானை பார்த்து அனுபவிச்சாலாம் திடீர்னு சிரிப்பா திடீர்னு அழுவா இந்த சுவாமி ஏன் திடீர்னு சிரிக்கிறார் இந்த சுவாமி ஏன் திடீர்னு அழறார் ஐயோ பாவம் பைத்தியம் முடிச்சு போச்சு அப்படின்னு நாம நினைக்கிறோம் உண்மையிலேயே அவருக்கு பைத்தியம்தான் ராமன் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே பைத்தியம் பிடிச்சு போறோம் வேற ஒன்றும் தெரியறது இல்லை இந்த பைத்தியம் என்ன பண்ணுவோம் எதை பிடிச்சிட்டுக்கோ அதையே திருப்பி திருப்பி சொல்லுமோ இல்லையோ அந்த மாதிரி சில பைத்தியங்கள் அதுதான் சொன்னார் நாட்டில் எத்தனையோ பைத்தியம் இருக்கு அதில் நான் ஒரு பைத்தியம் பேயரே எனக்கு யாரும் யானும் ஒரு பேயனே என்னுடைய பார்வையில் அப்படி பார்க்குற உலகத்தை அதான் எல்லாம் பேய் தான் யாருக்கு ஆசை இல்லை ஆசை பேய் இருக்கு பணப்பேய் இருக்கு பதவி பேய் இருக்கு எத்தனை பேய் இருக்கு பேயரே எனக்கு யாரும் யானும் ஒரு பேயரே பிறவே வியன் திரும்ப திரும்ப சொல்லுவானே ஆயனே அரங்கனே என் அப்பதே அடிக்கடி கூப்பிட்டு இருக்க என்று அழைக்கின்றேன் பேயனால் ஒழிந்தேன் பேய் பிடிச்ச மாதிரி அவன் தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு அடைஞ்சிருக்கார் அந்த மாதிரி மகா யோகிகளெல்லாம் பேய் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு உள்ளத்தில் வச்சுட்டு ஆஞ்சநேய சுவாமியை தியானம் பண்ணிட்டு இருக்கான் அது மாத்திரம் இல்லை அத்தியாத்ம தக்ஷ ஈக்ஷணா உள்ளுக்குள்ள பார்க்கிற பார்வையே எம்பெருமான் கொடுத்துருக்கான் பகவான் உள்ள இருக்கான் அவனை பார்க்கணும் நாம வெளியில பார்த்து கையை ஊப்பி சேவிச்சு தலையில போட்டுக்கிறோம் உள்ளுக்குள்ள பாக்குற அளவுக்கு நமக்கு இன்னும் பக்குவம் வரல வந்துவிட்டோம்னா உள்ள இருக்கிற சர்வேஸ்வரனை பார்க்கலாம் அது மகான்கள்லாம் பார்த்துருக்கான் அனுபவிச்சிருக்கான் அப்படி உள்ளே இருக்கின்ற ராவனை பார்க்கின்ற ஞான கண் உடையவன் ஆசீனக கதலீவனே வாழை தோட்டத்துல இருக்கார் அதனால வாழைப்பழம் வேண்டாம்ன்ற குரங்கு உண்டான்னு சொல்றேன் இந்த பழமொழிக்கு காரணம் என்னன்னா இந்த குரங்குகளுடைய வாசஸ்தலம் வாழை தோட்டம் தான் மணிமயே பாலார்க்க கோடி பிரபகம் இளம் சூரியன் ஆயிரம் இளம் சூரியன் உதித்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட தனி ஒளி மிக்கவன் இந்த ஆஞ்சநேயன் தியாயன் பிரம்ம பரம் கரோத மனசா எதிர்காலத்துல ஆஞ்சநேய சுவாமி தான் பிரம்மாவா வரப்படாதாம் அதுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்காராம் பிரம்மாவா வரணும்னா தபஸ் பண்ணணும் ஆகினால எதிர்காலத்துல பிரம்மாவா வரணும் வரதுக்காக தவ கோலத்துல இருக்கிறது ஆஞ்சநேய சுவாமி சுத்திம் ஹனுமன்மமா எனக்கு ஒரே ஒரு உபகாரம் பண்ணணும் அது என்ன தெரியுமா எனக்கு மனசு இருக்கு இல்லையா அது ரொம்ப அழுக்கா இருக்கு அதை தூய்மைப்படுத்தணும் நம்ம தினமும் ஒரு ஸ்லோகம் சொல்றோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் தினமும் சொல்லிட்டு இருக்கோம் ஸ்ரீமான் வெங்கடநாதாச்சாரியா கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சன்னிகத்தாம் சதாகிரி சொல்ல முடியோ இது என்ன அர்த்தம் தெரியுமா என் நெஞ்சம் இருக்க அது ஒரு காடு இந்த காட்டுல யானைகள்லாம் அதிகம் இந்த யானை அதை இஷ்டத்துக்கு திரியுது ஆசைன்னு ஒரு யானை கோபம்னு ஒரு யானை மதம்னு ஒரு யானை மாத்சரியம்னு ஒரு யானை இந்த யானையெல்லாம் என் மனசுல அதை இஷ்டத்துக்கு அலையிறது திரியுது இந்த யானைக்கெல்லாம் பயம் வரணுமோ இல்லையோ பயம் வரணும்னா சிம்மத்தினுடைய குரலை கேட்டா யானைக்கு பயம் அதனால என் நெஞ்சம் இருக்க அது ஒரு காடு யானைகள்லாம் இருக்கு
அங்க ஒரு சிம்மத்தை வைக்கிறோம் பாக்குறேன். அது என்ன தெரியுமா? கவிதார்க்கிக சிம்மம். கவி தார்க்கிகம் இவைகளின் சிம்மமா இருக்கின்ற அந்த சிம்மத்தை மனம் என்னும் காட்டுல வச்சுட்டா சன்னிதத்தாம் எப்பவும் இருக்கட்டும். அவருக்கு என்ன தெரியும்? ஸ்ரீமான் வேங்கட நாதார்யா, ஸ்ரீமான் வேங்கடநாதன் என்ற ஆரியகா அப்படின்னா நல்லொழுக்க செயலன்னு அர்த்தம். ஆரியகான பிராமணன் அர்த்தம் இல்லை. ஆரியகான்ற வடமொழி சொல்லுக்கு சரியான தமிழ் அர்த்தம் நல்லொழுக்க சீலன். நல்லொழுக்க சீலராக இருக்கின்ற என் ஆச்சாரியன் என்னும் சிம்மம் என் நெஞ்சிலே உறையுமானால், இந்த நெஞ்சிலே இருக்கின்ற ஆசைகள் என்னும் இந்த யானைகள் எல்லாம் அவற்றின் கொட்டம் அடங்கும். எனவே ஆச்சாரியனை தினமும் கால் போவோம். இதுதான் தனியன். இது அனைவரும் பேருக்கு அர்த்தம் தெரியாது. இதை எழுதிட்டோம் ஒரு தடவை சுவாமி சாச்சா. ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் இல்லை, தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம சில சமயங்களில் தெரிஞ்ச ஸ்லோகங்களை அலட்சியம் பண்ணிடுறோம். ஏதோ சொல்லணும், தனியன் சொல்லணும், ஸ்ரீமான் ரஞ்சனாவை சொல்லணும் அப்படின்னு சொல்லணுமே தவிர, அது ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். அதனால சுத்தி, மன தூய்மை இருக்கணும். எம்பெருமானை சேவிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் மனதிலே தூய்மை வேண்டும். நம்ம கிட்ட இல்லையா? புறப்படுறார் யாரு? தொண்டர்டு புரியாருவார் அவரார். மனத்திலோ ஒரு தூய்மை இல்லை, வாயிலோர் என்றால் இல்லை, சினத்தினால் சற்றமேவி தீ விழி விழிவன்வாளா, புணத்துழாய் மாலையாகனே பொன்னி சூழ் திருவரங்க எனக்கு இனி கனி என் சொல்லாய் என்னுடைய கோவே. 55 பாடல் திருமாலை. திருமாலை அறியா, திருமாலை அறியா. மன தூய்மை அடையணும்னா திருமாலை சேவிக்கணும், தண்ணீர் விட்டு அழுதுன்னு சேவிக்கணும். அப்படி சித்தியும் மன தூய்மையை கொடுக்கட்டும். ஆஞ்சநேய சுவாமியே பிரதட்சிணம் பண்ணதுனால வணங்கிறதுனால என்ன ஏற்படும்னு கேட்கலாம். ஆதி வியாதி மகாபீதி கிரக பீட நிவாரணே. பிறந்ததுலேருந்தே சில பேருக்கு ஏதாவது உடம்புல சொல்ல இருக்கும். பழைய காலத்திலேருந்தே சில வியாதிகள் தொடர்ந்து வருது. இந்த வியாதி வந்தாலே பயம் வந்துடுறது. அப்படி பயத்தை விளைவிக்கக்கூடிய வியாதிகள் ஒருத்தனுக்கு வருமானான், அந்த வியாதியிலேந்து விடுபடணும்னு சொன்னா ஆஞ்சநேய சுவாமியருடைய அனுகிரகம் போகணும். கிரகங்கள் இருக்கு, கோள்கள் சரியா இல்லை அப்படின்னு சொன்னா பரிகாரம் வேற ஒன்றும் தேட வேண்டாம். கிரக பீட நிவாரணே. எந்த கிரகத்தினாலே நாம் பீடிக்கப்பட்டிருந்தாலும், எந்த கிரகம் நமக்கு தொல்லை கொடுப்பதா இருந்தாலும், ஆஞ்சநேய சுவாமியே மனசுல நினைச்சுண்டு தியானம் பண்ணி அவன் கோபல வளம் வந்தா அந்த கோள்கள் நம்மை ஒன்றும் செய்யாது. தைத்தியானாம். தைத்தியர்கள்னா திதியினுடைய பிள்ளைகள், அசுரர்கள். அவர்களுடைய பிராணன் இருக்க அதை அபகரிக்கிறவன். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயன் ராம பிராணாத்மனே நமஹா. அவனுக்கு பிராணனே ராமன் தான். மூச்சு விட்டா அது ராமான் வருமா? உடம்புல கீழ் ஒரு பொட்டு ரத்தம் கீழே விழுந்தா அது ராமான் விழுமா? நரம் நாடி நரம்பு எல்லாம் ராமனாகுமா? ஆஞ்சநேயரை சேவிக்கிறத தவிர அந்த பக்குவம் வரணும். நாடி நரம்பு எல்லாம் என் அப்பன் ராமன் தான், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற எண்ணம் வரணும். அப்படி ராமனே பிராரணாவுடையவராக இருக்கின்ற ஆஞ்சநேயர். உங்களுக்கு வாழ்க்கையில சிரமங்கள் வந்ததுன்னா ஆஞ்சநேய சுவாமியை சேமிக்கோன்றார். காராகிரகே. தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செய்து ஒரு இருட்டிலே என சிக்கிக் கொள்கிறோம். காராகிரகம்னா சிறையின்னு எல்லாரும் உரையை எழுதினா இல்ல, எதுவுமே கண்ணுக்கு தெரியாத ஒரு மறைந்த நிலை. சில சமயங்களில் நமக்கு நம்பி மீறிடுறது இல்லையா, ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறத அந்த நிலை. பிரஜானே வெளியூர் போறீங்களா,
ராமஜெய ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதத்தை ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹான்னு ராமண்டல சொல்லிட்டு எத்தையற்ற ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத மஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதின் நமத ராட்சசாந்தகம் அப்படின்ட்டு ஆஞ்சநேயர் வரைஞ்சிட்டு கிளம்பினா பிரயாணம் நல்லபடியா முடியும். சங்கிராமே போருக்கு போறவாள்னா ஆஞ்சநேய சுவாமிய சேவிச்சு கிளம்பினால்னா போர்ல வெற்றி நிச்சயம். அது மாத்திரம்ல தேச விப்ரமே ஏதோ ஒரு காரணத்தினால இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இந்த வேற நாட்டுக்கு போனோம்னா அங்கேயும் நம்ம காப்பாற்றணும். இந்த ஆஞ்சநேய சுவாமி தான், இந்த ஆஞ்சநேய சுவாமியை நினைக்கிறோம். ஏ ஸ்மரந்தி ஹனுமந்தம், யாரெல்லாம் ஹனுமான நினைக்கிறாரோ அவள் இருக்கா தேசம் நாத்தி விபத்ததா, அவள் வாழ்க்கையில தொலையே இருக்காது. அதனால சுந்தரானந்தம் பாராயணம் பண்றதுக்கு முன்ன ஹனுமான பத்தின ஸ்லோகங்களை எல்லாம் ரொம்ப கேட்டாகணும். இது யாரும் பண்றதில்லை. நான் பல புத்தகங்களை தேடி இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் எடுத்து இதுக்கு அர்த்தம் எழுதி ஆஞ்சநேய சுவாமிக்கு இருக்கிற மகிமை இருக்க ரொம்ப பெருசு அப்படின்ட்டு இன்னைக்கு இருக்கிறவாரையும் சொல்லணும். இப்ப தஷ்ம நடைமுறையில பாக்கிறோம் பல இடங்கள் ஆஞ்சநேயர் கோவில்கள் 30 அடி 31 அடி 32 அடி அப்படின்னா அப்படி வளர்றதுக்கு என்ன காரணம் பின்னால பார்க்க போறோம். அந்த ஆஞ்சநேய சுவாமியை நினைச்சிட்டு போறதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு தொல்லையும் ஏற்படாது. அதுல பலதாமம் சொன்ன சைலாபதேகம், நல்ல பலம், அளவுக்கு அதிகமான ஆற்றல். உடனே சொல்லுவான் ஒரு இடத்துல லங்கையை வேரோட பேத்து கொண்டு வந்துட்டுமா அப்படின்வான். அப்படிப்பட்ட ஆற்றல் சொன்ன சைலாபதேகம் பொன்மலையோ அப்படின்னு நினைக்கும்படியான சரீரம். அது மட்டுமல்ல தனுஜ வடகுதாதும், அறக்கரகன்ற காடு இருக்கு இல்லையா, அந்த காட்டை அழிக்கிறவரவர் ஞானி நாம் அக்ரகண்யம். ஞானிகளுக்கெல்லாம் முதல்வன் யாருன்னு சொன்னா ஆஞ்சநேய சுவாமி. பாரதத்துல ஒரு சின்ன செய்தி உண்டு, மந்தார மலரை கொண்டு வர்றதுக்காக பீமசேனன் போகிறான். இங்க வழியில ஆஞ்சநேயர் ரெண்டு மலைகளை ரெண்டு காலை வச்சுட்டு இருந்துட்டு இருக்கார். பீமசேனன் போனான், யாரப்பா அப்படி குறுக்க நிற்கிறது, வழியை விடுகின்றார். அதான் என்னால முடியாது, முடியுமானா என்னுடைய வாள் இருக்க அதை நகர்த்திட்டு அப்புறம் நீ போ. என்ன பெரிய வாள், ஆஞ்சநேயன் தெரியா மனசுக்குள்ள அப்படின்னு பீமசேனன் ஆஞ்சநேயரை பார்த்து கேட்கிறார். இப்போ ஆஞ்சநேயர் சொல்றா, எந்த ஆஞ்சநேயன் சொல்ற, ராமன்ற மனுஷனை தோல்ல சுமந்து அல்ல அடுக்க ஒண்ணு அந்த குரங்கையா சொல்ற அப்படின்னு பீமனுக்கு தூக்கிவாரி போடுறது. ஏமா ஆஞ்சநேயன் சொல்றோம், ராமன் தோல்ல தூக்கி அல்லாடுதே ஒரு குரங்கு அதையா சொல்றேன்னா. இப்ப எல்லாரும் தப்பா அர்த்தம் பண்ணிட்டான். என்ன அர்த்தம் தெரியுமா, பா அந்த யுகத்துல தோல்ல சுமந்தேன், ஒரு யுகமா அவனை நெஞ்சில சுமந்துட்டு இருக்கான். இப்போ ஆகையால நெஞ்சில அவனை சுமந்துட்டு இருக்கிறதுனால அந்த ஆஞ்சநேயனை காட்டிலும் எனக்கு ஆற்றல் அதிகம். இப்போ பகவானே வெளியில பாக்கிறத விட நெஞ்சில சுமக்கணும். பட்டாதார்வா வழிகாமிச்ச மாதிரி உள்ள இருக்கிற என் அப்பனுக்கும் ஒண்ணும் வரக்கூடாது. இந்த சரீரத்துல ஆத்மாவை போற்றுவதற்கு காரணமே எத்தனை நாள் ஆத்மா இருக்கணும்னு பகவான் நியமிச்சிருக்கானோ அத்தனை நாள் அந்த ஆத்மாவை நம்ம போற்றி ஆகணும். ஆயினும் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் நெஞ்சிலே ராமனை சதாதர்வகானவும் தியானம் பண்ணி கொண்டு தவ பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த ஆஞ்சநேயன். அது மட்டுமல்ல சகல குணநிதானம், எல்லா உயர்ந்த குணங்களும் அமையப்பெற்றவன், எல்லாத்துக்கும் மேல எம்பெருமானுக்கு பிரியமானவன் ஒருத்தர் என்ன பண்றான்னா, எம்பெருமான் ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ணான்னா அதை மனசுலேயே வச்சுண்டு என் பிரபுவுக்கு எவ்வளோ எண்ணம் இவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்காரே, இந்த அனுகிரகம் ஏன் பண்ணா அப்படின்னு எத்தனை நாள் சிந்திச்சு பார்த்தான்னா அவனுடைய அனுகிரகத்தினுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டுலாம். அதனால சகல குண நிதானம், பகவானுடைய அருளுக்கு ஒருத்தன் பாத்திரமாகணும்னு சொன்னா
முதல்ல அவனுக்கு உயர்ந்த குணங்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களுடைய இருப்பிடமாக இருக்கிறவன். அது மாதிரி வானராகனாம் அதீஷம், வானரங்கள் அத்தனைக்கும் ஈசனா இருப்பவன். இன்னைக்கும் சாதாரண ஒரு குழந்தை பார்த்தா கூட ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்றோம்னா அது என்ன காரணம்? அன்னைய தினம் வாங்கின டைட்டில் இருக்கு இல்லையா, வானராதீசன் அப்படின்ட்டு. யாரும் பண்ண முடியாத காரியத்தை பண்ண போறான், பார்க்க போறோம். எங்கேயோ இருக்கிற ராமனையும் சீதையும் இணைச்சி வைக்கிற ஒரு நல்ல காரியத்தை பண்ற மகானவன். அது மாத்திரம் இல்ல, பிரிஞ்சிருக்கிற குடும்பத்தை ஒன்னா சேர்த்து வைக்கிற பெரியவன் அவன். வாழ்க்கையில சிரமம் ஏற்பட்டதுன்னா அந்த சிரமத்தை போக்கிறவன் அவன். அவன் ஆஞ்சநேய சுவாமி அவ்வளவு பெரிய சக்தி உள்ளவர். இன்னும் சொல்ல போனா ராமாயணத்துல எம்பெருமான் ராமனுக்கு அப்புறம் கோவில் உண்டுன்னு சொன்னா அது ஆஞ்சநேய சுவாமிக்கு மாத்திரம்தான் உண்டே தவிர பரதனுக்கோ சத்ருக்னனுக்கோ அல்லது இளைய பெருமாளுக்கோ கிடையாது. அப்படியே தனியே அவனுக்கு மாத்திரம் ஒரு கோவில் அமைஞ்சது. இந்த கேள்வியை மனசுல வச்சுக்கோங்கோ, இந்த கேள்விக்கு பதில் கிடைக்க போறது உபன்யாசத்துல. ஆஞ்சநேய சுவாமியே அவ்வளவு பக்தியோடு ஒருத்தர் வழிபட்டான்னா அவனுக்கு என்ன எல்லா நன்மைகளும் உண்டாகும். யார் ராஜனேயம், சக்கரவர்த்தி திருமகனுடைய சிறந்த தூதன் அவன். என்ன அந்தரங்கமான விஷயங்களை எல்லாம் சொல்லி அனுப்புகிறான் ராமன். அந்தரங்கமான விஷயங்களை ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னு சொன்னா அத்தியந்தம் நம் பிரீத்திக்கு உரியவனா இருக்கணும். அவங்கிட்ட சொல்றதுனால நமக்கு ஒரு ஆபத்தம் வரக்கூடாது. அப்படி மட்டும்தான் ரொம்ப கான்பிடென்சியல் ரிப்போர்ட்ல அங்கதான் கொடுக்கணும். அந்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமி பாததாதம் நமாமி. இந்த ஆஞ்சநேயர் யாருடைய குமாரன்? அடுத்த சோ சொல்றார் அப்சர அப்சரதாம் சிரேஷ்டதாம். அப்சரசைகள் சொல்லப்படும் தேவஸ்ரீகள். தேவஸ்ரீகள் எல்லாரையும் விட அழகாரத்தை விக்கியாகதா புஞ்சிகஸ்தலா. புஞ்சிகஸ்தலான்னு பேர் அவன் அம்மாவுக்கு. அந்த புஞ்சிகஸ்தலாவுக்கு தான் இன்னொரு பேரு அஞ்சனைங்கிறது. அஞ்சனை விக்கியாசா அஞ்சனைன்னு அவளுக்கு நல்ல பேரு. புத்திரோ கேசரினோ ஹரே. கேசரி அப்படிங்கிற வானரத்துடைய குமாரன் ஆஞ்சநேயர். துஹிதா வானதேந்திரஸ்ய குஞ்சலஸ்ய மகாத்மனஹ மானுஷம் விக்கிரகம் கிருத்வா உபயௌவனசாலினி. அவர் திருப்பதியிலே தவம் இருந்தார். வாயு பகவானுடைய அம்சமாக ஆஞ்சநேய சுவாமி தோன்றினார். இந்த ஹனுமத் பிரபாவத்தை ஸ்ரீமத் ராமாயணத்துல ஜாம்பவான் சொல்றார். எல்லாரும் தெற்கே போன அத்தனை பிறகும் சமுத்திரக்கரைக்கு வந்தார். சம்பாதி சொன்னார், இங்கேருந்து ராவணன் அபகரிச்சனே லங்கைக்கு எடுத்துட்டு போனான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். சம்பாதி சொன்னதை கேட்டு லங்கைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணார். எல்லா வானரங்களும் ஒன்னா சேர்ந்து உக்காண்டு யார் போறது அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி கிட்ட எம்பெருமான் ராமன் மோதிரம் கொடுத்துருக்கான் ஏற்கனவே சொன்னேன். அந்த மோதிரத்தை வச்சுட்டு இருக்கான். ஆஞ்சநேய சுவாமி வாயே திறக்கிறார். எம்பெருமானின் அனுகிரகத்துக்கு பாத்திரமான ஒருவன் தனக்கு தெரியும் என்பதை வெளியிலே காட்டிக்கொள்ளவே மாட்டான். யாருக்கு தெரியுமோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு போறோம், அதனால் அடங்கியே இருப்பான். அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி ரொம்ப ஏழை பாவம், நல்ல வாஷ்யவர், மிகப்பெரிய வித்வான், ரொம்ப வேண்டியவர். ஒரு சதத்துக்கு போயே அவர் அழைச்சிட்டு போனேன். ஒரு ஓரமாக உட்காந்துருந்தார். இந்த சுவாமி வந்திருக்காரே ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுவார் அப்படின்னு நானே. அந்த சுவாமியை பார்த்து எல்லாம் அலட்சியம். ஏன்னா அவர் பாவம், ஐயோ பாவம் ஏழை, வேற சபைக்கு போகவே கம்பீரம் இல்லைன்னா மதிக்கிறது இல்லை. ஒரு நல்ல தமிழ் பாட்டு உண்டு, விரகிருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அறையாத மேல் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர்கள் விரை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. ஆடம்பரம் இருந்ததுன்னு சொன்னா பாதிப்பு பயப்படுறான் இல்லையா. அவர் ஐயோ பாவம், ரொம்ப அமைதியா உட்காந்துருந்தார். அந்த சுவாமி ஏதாவது விஷயம் சொல்லிட்டோம்னா சரி வீராபுரம் சொல்லிட்டார். அந்த சுவாமி சொல்லட்டோம்,
அப்படின்னா அந்த சுவாமியை கேட்டா அதை விட என்ன சொல்ல போறதுன்னா அபிவாதிய சொல்ல போறேன்னார. எல்லாரும் சிரிக்கலாம். அபிவாதிய சொல்ல போறாரா, பிரம்மச்சாரி சொல்றதா, இவர் சொல்ல போறதா, அபிவாதியும் சொல்ல போறதா, பரிசா இவர் போய் ஒரு வித்வான் வேற அனுபவம் கொடுத்துருவா வீராபுரம் அப்படின்னார். அபிவாதா அப்படின்னு ஆரம்பித்தார். He had his talk for an hour. Spellbound, ஒரு பய மூச்சுடல அசந்து அசந்து போயிட்டா எல்லாரும். காரணம் என்னன்னா அடக்கமா இருக்கிறதுனாலே அந்த சுவாமிக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த பதாடோகம் இருக்கிறதுனாலே அந்த சுவாமி எல்லா தெரிஞ்சவர் அப்படின்னு நினைச்சிடப்படாது. எம்பெருமான் அனுகிரகத்துக்கு பாத்திரமானவன், எம்பெருமான் உகப்பதற்காகத்தான் செயல்களை செய்கிறானே தவிர தனக்கு தெரியும் என்று ஒருபொழுதும் நினைப்பதில்லை. அதுதான் ஆஞ்சநேய சுவாமி. எம்பெருமான் நம்மளை மதிச்சிருக்கிறான், நம்ம கிட்ட கனகாழியை கொடுத்துருக்கிறான், நாம தேட போறோம், மற்ற குரங்குகளுக்கு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்ட்டு அமைதியா இருந்தான். மற்ற வித்வான்கள் எல்லாம் பேசிட்டுமே. காஞ்சிபுரத்துல பிரம்மோத்சவத்துல 10 நாள் உபன்யாசங்களை ஏற்பாடு பண்றாரு, எல்லா வித்வான்களையும் கூப்பிடுற. இன்னைக்கு வந்து பிரசித்தமா இருக்கிற உபன்யாசர்கள் அத்தனை பேரும் அடியருடைய அத்தியட்சத்துல பேசியிருக்கான். ரொம்ப பெரிய பெரிய ஆள்லாம் அத்தனை பேர் எல்லாரையும் கூப்பிடுறத நேரையே பேச மாட்டேங்கிறீர்கள் அப்படின்னு ஒரு உபன்யாசம் என்ன கேட்டார். நான் சொல்றேன், உங்களை எல்லாம் பேச வச்சு பார்க்கணும் ரசிக்கணும்னு எம்பெருமான் அனுபவம் பண்றேன், அதுக்காகத்தான் ஏற்பாடு பண்றேன். எனக்கு தெரியும் என்ன எப்பவுமே கிடையாது. தேவப்பெருமாவளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு பாத்திரமான நாகையினாலே நான் பேசணும்ன்ற அவசியமே இல்லை. நீங்க எல்லாம் பேசி நான் கேட்கணும். ரொம்ப நன்னா தெரிஞ்சதா அப்படிதான் இருப்பான், வாயே தரைய மாட்டான். இப்பவே நான் முழுக்க முழுக்க ராமாயணம் சொல்றேன், உங்களுக்கு தான் சொல்றேன். ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் போய் ஒத்துக்கிறது இல்லை. நீங்கள் யாரு நான் யாரும் ஒன்றும் தெரியாது. அமெரிக்கா சொன்னால் சொல்லணும்னு சொல்லுது. எம்பெருமான் ராமன் வந்து பெரிய ராமராயர் இருக்க நாட்டில் அவன் கேட்கணுங்கிறதுக்காக சொல்ல ராமாயணம் இது. அதனால எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு பாத்திரமான ஒருவன் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் கவலைப்படுவதில்லை. அந்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமி ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்கார். ஜாம்பவான் பார்த்தார், ரொம்ப பெரியவர், இரண்டாவது எல்லாம் தெரிஞ்சவன் வாய்ப்பு உட்காட்டிருக்கான்ட்டு. வீரவானர லோகஸ்யம் சர்வசாஸ்திரவிதம் வர தூஷ்ணிம் ஏகாந்தமாசித்யா அவமான் கிம் ந ஜல்பசி. என்னப்பா அஞ்சனேயா, எல்லா குரங்குகளும் எதுவும் சொல்றதா? நீ வாயத்திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறியே. நான் போயிட்டு வரேன்னு சொல்லணும் இல்லையா? சொல்ல மாட்டேங்கிறியே. வானரலோகசேர் வானரங்கள் எல்லாத்துக்கும் சிறந்த வீரன் நீதான். சொல்லுவார் யாரு? கிழவர் ஜாம்பவான். The merit of the certificate depends upon the gentleman who issues the certificate. இல்லையா? ஜாம்பவான் சொல்றாரு, வானரங்கள் எல்லாருக்கும் தலைவனாக சர்வசாஸ்திரம் வரும். சாஸ்திரங்களை எல்லாம் நன்னா தெரிஞ்சு வர்க்கோ இல்லையோ, அதில முதன்மையிலே நிற்பவன் தூஷ்ணீம் ஏகாந்தம் அசித்தியம். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ரொம்ப அமைதிய வாயத்திறக்காம உட்கார்ந்துருக்கே, கிண்ண ஜல்பதி இதான் சொல்லலாம் இல்லையா? ஏ சொல்ல மாட்டேங்கிறேன். ஹனுமன் ஹரிராஜஸ்யம் சுக்ரீவசிய சமோஹியசி. சுக்ரீவனுக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்கோ அவ்வளோ ஆற்றல் உள்ளவண்ணே. ராம லக்ஷ்மண யோஸ்டாமி, ராம லக்ஷ்மணர் ரெண்டு பேருக்கும் எவ்வளோ தேஜஸ் இருக்கோ அவ்வளோ தேஜஸ் உனக்கு. ஏன்னா தேஜஸ் உள்ளவாத உள்ளத்திலே வச்சிருந்ததுனா நமக்கு தேஜஸ் வரும். அவை சதாசர்வகாலம் அவனே நினைச்சிட்டு இருக்கவண்ணி பலே என்னச்சான், பலத்திலே உனக்கு ஈடு வேறு யாரும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற குரங்கள் என்ன தெரியுமா? பலம் புத்திஷ்ட தேஜஸ்ட சத்வம் ஜஹரி புங்கவ விசிஷ்டம் சர்வபூதேஷு கிமாத்மானம் நசஜதே. அஞ்சனையா, உங்ககிட்ட பலம் இருக்குடா, புத்தி இருக்குடா, தேஜஸ் இருக்குடா, நல்ல சரீரம் இருக்குடா, இவ்வளோ இருந்தும்
இவைகளிலே சிறந்தவனா இருக்கின்ற நீ என்ன பண்ற? ஏன் ஒண்ணு உணர மாட்டேங்கிற? நீ யாருன்னு ஏன் தெரிஞ்சுக்கல? நீ ஏன் வாய திறந்து பேசல? வாய திறந்து பேசணும்டா என்று ஜாம்பவான் ஸ்தோத்திரம் பண்ணார். மேலும் துதி தொடரும்.